சில நாட்களுக்கு முன் ட்ரீம் லெவனில் லாரி திரைவர் ஒருவர் ஒன்றரை கோடி ரூபாயை வென்றார் வெறும் நாற்பத்தொன்பது ரூபாய்க்கு அணியை ஏற்பாடு செய்து இந்த மாபெரும் பரிசை வென்றார் அது மட்டுமல்ல ஏராளமானோர் லாட்டரியில் பணம் வென்றுள்ளனர் லாட்டரியில் ஒரு கோடி பரிசு விழுந்தால் எவ்வளவு வரி கட்ட வேண்டும் என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் லாட்டரியில் சிலருக்கு ஒரு கோடி பரிசு விழுந்துள்ளதாக நாம் அடிக்கடி பல்வேறு ஊடகங்களில் கேட்டிருப்போம் ஆனால் பரிசு தொகை ஒரு கோடியில் வரிக்குப் பிறகு எவ்வளவு பணம் கிடைக்கும் என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா வருமான வரிச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று இல் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டத்தின்படி லாட்டரியில் பணம் பெற்றாலும் அரசுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதன்படி பத்து ஆயிரம் ரூபாய்க்கு மேல் பரிசு தொகையில் முப்பது சதவீதம் டிடிஎஸ் கழிக்கப்படுகிறது லாட்டரி சீட்டில் பரிசு பெற்ற பிறகு இந்த வரியை செலுத்துவது கட்டாயமாகும் இந்த விஷயத்தில் பலர் வரி ஆலோசகர்களின் உதவியை எடுத்துக்கொள்கிறார்கள்